தமிழர் இணைந்த அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைய காணொலியில் 12 வகுப்பு வணிகவியல் பாடம் 7 பங்கு மாற்றகத்துக்கான ஒரு மதிப்பெண் மற்றும் 2 மதிப்பெண் வினாவிடைகளை காணொலியாக காணப்போகின்றோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினா எண் 1. டாஸ் இதுவே உலகின் பழமையான பங்கு சந்தையாகும். ஆ லண்டன் பங்கு சந்தை, ஆ பம்பாய் பங்கு சந்தை, இ தேசிய பங்கு சந்தை, இ ஆம்ஸ்டர்டான் பங்கு சந்தை. விடை இ ஆம்ஸ்டர்டான் பங்கு சந்தை. வினா எண் 2. நாட்டில் டாஸ் பங்கு சந்தைகள் உள்ளன. ஆ 21, ஆ 24, இ 20, இ 25. விடை ஆ 24. வினா எண் 3. பங்கு பரிமாற்றகங்கள் பரிவர்த்தனை செய்வது டாஸ் ஆகும். ஆ சரக்குகள், ஆ சேவைகள், இ நிதி ஆவணங்கள், இ நாட்டின் செலாவணி. விடை இ நிதி ஆவணங்கள். வினா எண் 4. பங்கு சந்தை டாஸ் வியாபாரத்தை அனுமதிக்கிறது. ஆ நிறுவனங்களின் அனைத்து வகையிலான பங்குகள், ஆ அரசாங்கம் வெளியிடும் பத்திரங்கள், இ பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள், இ பட்டியலிடப்படாத பத்திரங்கள். விடை இ பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள். வினா எண் 5. தரகர்கள் பங்கு சந்தையில் ஈடுபடுவது டாஸ், ஆ அவர்களின் வாடிக்கையாளர்களுக்காக, ஆ தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக, இ மற்ற தரகர்களுக்காக, இ மற்ற உறுப்பினர்களுக்காக. விடை ஆ தனது சொந்த நடவடிக்கைகளுக்காக. வினா எண் 6. நம்பிக்கையற்ற ஊக வணிகர்கள் என்பவர் டாஸ், ஆ மான், ஆ கரடி, இ காளை, இ வாத்து. விடை ஆ கரடி. வினா எண் 7. நம்பிக்கையுள்ள ஊக வணிகர் என்பவர் டாஸ், ஆ காளை, ஆ கரடி, இ மான், இ வாத்து. விடை ஆ காளை. வினா எண் 8. காளை வணிகர் நம்பிக்கையூட்டுவது டாஸ், ஆ விலையேற்றம், ஆ விலை குறைப்பு, இ விலை நிலைத்தன்மை, இ விலையில் மாற்றமில்லை. விடை ஆ விலையேற்றம். வினா எண் 9. பத்திரங்கள் வாங்கப்பட்ட மற்றும் விற்பனை செய்யப்படும் விலை பதிவு செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்படுவது டாஸ் ஆகும். ஆ சந்தை மேற்கோள்கள், ஆ வணிக மேற்கோள்கள், இ வியாபார மேற்கோள்கள், இ வாங்குவோர் மேற்கோள்கள். விடை ஆ சந்தை மேற்கோள்கள். வினா எண் 10. விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை பங்கு சந்தைக்காக ஏற்படுத்த தரும் அமைப்பு டாஸ் ஆகும். ஆ ரிசர்வ் வங்கி, ஆ மத்திய அரசு, இ செபி, இ மும்பை பங்கு சந்தை. விடை இ செபி. இத்துடன் ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நிறைவடைகிறது. அடுத்ததாக 2 மதிப்பெண் வினாவிடைகள் காண்போம். வினா எண் 1. பங்கு சந்தை என்றால் என்ன? விடை பங்கு சந்தை என்பது தொழில்துறை மற்றும் நிதிய பாதுகாப்பின் கொள்முதல் மற்றும் விற்பனைக்கான ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தை ஆகும். வினா எண் 2. பங்கு சந்தை வரைவிலக்கணம் தருக. பங்கு சந்தை மாற்றங்கள் தனிப்பட்ட முறையில் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைகள் பத்திரங்களில் வர்த்தகங்களை எளிதாக்கும். ஹஸ்பண்ட் மற்றும் டோகரி. வினா எண் 3. இந்தியாவில் உள்ள ஏதேனும் 5 பங்குகளை பற்றி எழுதுக. தி பாம்பே பங்கு சந்தை, அகமதாபாத் பங்கு சந்தை சங்கம் லிமிடெட், பெங்களூரு பங்கு சந்தை லிமிடெட், புவனேஸ்வர் பங்கு சந்தை, கல்கத்தா பங்கு பரிவர்த்தனை சங்கம் லிமிடெட், கொச்சி பங்கு பரிவர்த்தனை லிமிடெட், தில்லி பங்கு சந்தை சங்கம் லிமிடெட், குவஹாத்தி பங்கு பரிவர்த்தனை லிமிடெட். வினா எண் 4. துணை தரகர் என்றால் என்ன? இவர் பங்கு மாற்றத்தின் உறுப்பினரின் முகவராக செயல்படுபவர். தன்னை அமர்த்திய உறுப்பினருக்கு வியாபாரத்தை பெற்றுத்தண்டு அதற்காக கழிவுகளை பெறக்கூடியவர்.
வினா எண் 5. தரகர் என்று யாரை அழைக்கப்படுகின்றார்கள்? தரகர்கள் தனக்கான பத்திரங்களை வாங்கி விற்பது இல்லை. தரகர்கள் பத்திரங்களை வாங்குபவர்களையும் விற்பனை செய்கின்ற தன் வணிகர்களையும் ஒன்றாக இணைத்து பேரம் முடிவடைய உதவுகின்றவர்கள். இதற்காக இரு தரப்பினிடமிருந்தும் கழிவு பெறுகின்றார்கள். தரகர்கள் கழிவு முகவர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார். வினா எண் 6. ஊக வணிகர்களின் வகைகள் யாவை? காலை, கரடி, கலைமான், முடவாத்து இவையே ஊக வணிகர்களின் வகைகள் ஆகும். வினா எண் 7. பங்கு சந்தையின் சமீபத்திய வளர்ச்சி குறித்து குறிப்பிடுக. தாராளமயமாக்கல் செயல்முறை காரணமாக இந்தியாவில் பங்கு சந்தை கட்டமைப்பின் பரந்த மாற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தையின் தற்போதைய கட்டமைப்பில் பல புதிய கட்டமைப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இவையே பங்கு சந்தையின் சமீபத்திய வளர்ச்சிகள் ஆகும். இத்துடன் பங்கு மாற்றத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்தழுதுக மற்றும் குறு வினா விடைகள் நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மீண்டும் நல்லதொரு காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.